நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரஜினிங்கிற பர்சனாலிட்டி ஒரு மாஸ் இமேஜ் கொண்ட பர்சனாலிட்டி. அதற்கு இரண்டு முகங்கள் இருக்கு. ஒன்று சினிமா முகம், அது நாம் அடிக்கடி பார்த்து பழகியது. சினிமாவில், ஊடகங்களில், அதில் நியூஸ் பேப்பரில், டிவியிலன்னு ஏதாவது ஒரு வகையில் ரஜினிகாந்தருடைய சினிமா முகம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இன்னொன்று அவருடைய ஆன்மீக முகம், அது அரிதாகத்தான் அது பற்றிய தகவல்கள் நமக்கு கிடைக்குது. ஏதாவது ஒரு நாள் ஒரு நியூஸ் பேப்பரில் ரஜினிகாந்த் காசிக்கு போகும்போது ஒரு டீ கடை வாசலில் நின்று டீ குடித்தார் அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோவை நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட அந்த அரிதான ஆன்மீக முகம் பற்றி 3 மணி நேரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து இன்றைக்கு நாம் பயணிக்கிறோம். நீ நடந்தால் நடை அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு, நீ பேசும் தமிழ் அழகு, நீ ஒருவன் தான் அழகு. இந்த வர்ணனைகள் நமது சூப்பர் ஸ்டாரை தவிர வேறு யாருக்கும் பொருந்த சாத்தியமே இல்லை. பாத்தியா படையப்பனுடைய படைய, இது சும்மா ட்ரைலர் தாமா. மெயின் பிக்சர் நீ இன்னும் பார்க்கல, பார்த்த ஆடி போயிடுவேன். 80 வயது தாத்தாவானாலும் சரி, இன்று பிறக்கும் குழந்தையானாலும் சரி, இவரது ஸ்டைலுக்கு அடிமைதான். கண்ணா பண்ணீங்க தான் கூட்டமா வரும். சிங்கம் சிங்கலா தான் வரும். திரைப்பட நடிகர் என்பதை கடந்து ஒவ்வொரு தமிழ் குடும்பத்திலும் ரஜினிகாந்த் ஓர் அங்கம். சூப்பர் ஸ்டாரின் திரைப்படம் திரையரங்கில் ரிலீஸ் ஆகும் தினத்தை விட வேறு ஒரு பெரிய திருவிழாவை தமிழகம் கண்டிட முடியாது. ரஜினி அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா என்ற கேள்விக்கான பதில் இன்று வரை புதிராகவே இருந்து வரும் போதிலும் அரசியல் வட்டாரம் இவரது நடவடிக்கைகளை கூர்ந்து கவனித்துக் கொண்டேதான் இருக்கும். பூமி இனி எங்களுக்கு நல்ல வழிக்காமே, உங்களைத்தான் நம்புகின்ற பூமி இனி எங்களுக்கு நல்ல வழிக்காமே. தமிழகத்தின் ஒவ்வொரு நிகழ்வோடும் பிணைந்துவிட்ட சூப்பர் ஸ்டாருக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உடல்நிலை சரியில்லாமல் போய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த செய்தி காட்டுத்தீயாய் பரவ தென்னிந்தியாவே கலங்கி போனது. தமிழகம் முழுவதிலும் இருந்து ஆயிரம் ஆயிரமாய் ரசிகர்கள் சூப்பர் ஸ்டாரை காண மருத்துவமனைக்கு படையெடுத்தனர். உயிரினும் மேலான தங்களது தலைவனுக்கு உடல்நிலை உடனடியாக குணமாக வேண்டும் என்பதற்காக மொட்டையடித்து அலகு குத்தி மண்சோறு சாப்பிட்டு பயபக்தியுடன் பல்வேறு நேர்த்திக் கடன்களை செய்தனர். சில தினங்களில் மீண்டும் வெளியானது சூப்பர் ஸ்டார் மேல் சிகிச்சைக்காக சிங்கப்பூர் செல்கிறார் என்கிற மற்றொரு அதிர்ச்சி செய்தி. மேலும் கலவரமடைந்தனர் ரசிகர்கள். சிங்கப்பூரில் சில வாரங்கள் சிகிச்சை பெற்று வந்தார் ரஜினிகாந்த். அவர் எப்போது தமிழகம் திரும்புவார் என காத்திருந்தனர் அனைவரும். தமிழகத்தின் அனைத்து முக்கிய கோவில்கள், சர்ச்சுகள், தர்காக்கள் அனைத்திலும் மதங்களை கடந்து
வழிபாடுகளும் நேர்த்திக் கடன்களும் ரஜினி ரசிகர்களால் நிறைவேற்றப்பட்டன. ஒவ்வொரு நாளும் ரஜினிகாந்தின் உடல்நிலை பற்றிய செய்திக்காகவே காத்திருந்தனர் கோடானு கோடி தமிழ் ரசிகர்கள். ஏறக்குறைய ஒரு மாத காலம் உடல்நிலை குணமடைந்து சிங்கப்பூரிலிருந்து தமிழகம் திரும்பினார் சூப்பர் ஸ்டார். மறுபிறவி எடுத்து வரும் எங்கள் மாத்மாவே, உன் திருவடியை வணங்குகின்றோம் தெய்வமணியே. அன்றைய தினம் அவரை வரவேற்க தமிழகம் முழுவதும் பேனர்களும் போஸ்டர்களும் அமர்க்களப்பட்டன. மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் ரஜினிகாந்தை வரவேற்க மேளதாளங்களுடன் காலை முதலே போர்ப்படையாய் குவிந்திருந்தார்கள் ரசிகர்கள். இவர்களுக்கு வேண்டியதெல்லாம் உடல்நிலை குணமடைந்த தங்கள் தலைவனின் ஸ்டைலான ஒரு வணக்கமும் ஒரு கை அசைவும் மட்டுமே. இரவு 11 மணி அளவில் விமான நிலையத்திலிருந்து மின்னலாய் வந்தார் சூப்பர் ஸ்டார். நீண்ட காலம் தவமிருந்து கடவுளை கண்ட காட்சி போல் பரவசமடைந்தார்கள் கூடியிருந்த ரசிகர்கள். அந்த இடமே உணர்ச்சி பெருக்கில் திக்குமுக்காட்டியது. மக்கள் வெள்ளம் சூழ்ந்த இந்த காட்சியிலிருந்தே தெரிகிறது சூப்பர் ஸ்டாரின் ஆதிக்கம். தமிழகத்தில் வேறு யாருக்குமே கிட்டிடாத மாஸ் இமேஜ் உடைய ரஜினிகாந்திற்கு இதற்கு கொஞ்சமும் தொடர்பில்லாத மற்றொரு பக்கமும் இருக்கிறது என்பதை தமிழகம் நன்றாக அறிந்திருக்கிறது. பரபரப்பான பொது வாழ்க்கைக்கு இடையே எந்த ஓர் ஆடம்பரமும் இன்றி ரஜினிகாந்த் ஆன்மீகத்தையும் அமைதியையும் தேடிச் செல்வது மகா அவதார் பாபாஜி வாழ்ந்த இமயமலை குகைகளுக்கு. தயாராகுங்கள், சூப்பர் ஸ்டாரோடு நாமும் புறப்படுவோம். ஆசியாவிலேயே ஜாக்கிச்சானுக்கு அடுத்து அதிக சம்பளம் வாங்கும் நடிகர் சூப்பர் ஸ்டார் தான். காரணம், 100 கோடி ரூபாய் பட்ஜெட்டையும் இவரை நம்பி திரையில் செலவு செய்யலாம். தயாரிப்பாளர்கள் ஒருபோதும் நஷ்டப்பட்டதில்லை.
சிறுவயது முதலே தனக்கு ஆன்மீகத்தில் நாட்டமிருந்து வருவதாக ரஜினிகாந்தே பலமுறை தனது பேட்டிகளில் தெரிவித்துள்ளார். ராகவேந்திரரை தீவிர பக்தராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட சூப்பர் ஸ்டாரின் 100வது திரைப்படம் ஸ்ரீ ராகவேந்திரர். தொடர்ந்து மாசாக திரைப்படங்களிலும் அமைதியாக ஆன்மீகத்திலும் நழுவாது பயணித்தார் சூப்பர் ஸ்டார். சில வருடங்களாக அவர் அடிக்கடி இமயமலைக்கு செல்கிறார். அங்கு சென்று அவதார புருஷர்களை தரிசித்து திரும்புகிறார் என்பதை மட்டும் தமிழக ரசிகர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனாலும் அவரது இமயமலை பயணம் முழுவதும் அவிழ்க்கப்படாத ஒரு புதிராகவே இருந்தது பாபா திரைப்படம் வெளியாகும் வரை. அதன்பின் ரசிகர்களுக்கு தெளிவானது. வணக்கம். இது என்ன இடம்? நீங்கள்லாம் யாரு? இது இமயமலை. நாங்கள்லாம் ரிஷிகள், முனிகள், யோகிகள். அம்மா, இந்த பக்கம் எங்கே போறீங்க? மகா அவதார் பாபாஜியை பார்க்க. நீங்க மகா அவதார் பாபாஜியா? ஆ, உங்களுக்கு 2000 வருஷம் வயசு. இயேசுநாதரே உங்க கூட இமயமலையில் இருந்திருக்காங்க. ஆதிசங்கராச்சாரியருக்கு நீங்க கிரியா குண்டலினே சொல்லி கொடுத்துருக்கீங்க. கபீர்தாஸுக்கு நீங்க குரு அப்படின்னு மாமா அடிக்கடி சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா? அப்போ நீங்க கடவுள்? இறைவனுடைய சிருஷ்டியில் எல்லாமே எல்லாரும் கடவுள் தான். எல்லாமே கடவுளா? எல்லாரும் கடவுளா? அப்போ நானும் கடவுளா? நான் கடவுள்ன்னு எனக்கு தெரியும், நீ கடவுள்னு உனக்கு தெரியாது. பாபாஜி வட இந்தியர்களுக்கு மட்டுமே அறிமுகமான அவதார புருஷர். பாபா திரைப்படத்தின் மூலம் தென்னிந்திய மக்களுக்கும் இவரை அறிமுகம் செய்தவர் ரஜினிகாந்த். அதோடு மட்டுமின்றி அவர் இமயமலையில் எதை தேடிச் செல்கிறார் என்பதையும் திரைப்படத்தின் மூலம் ரசிகர்களுக்கு வெளிப்படுத்தினார். ரஜினியின் நண்பர் ஹரி இவருடன் சேர்ந்தே தனது ஆன்மீக தேடலுக்காக இமயமலையில் இருக்கும் பாபாஜி குகைக்கு செல்வார் ரஜினிகாந்த். ஒவ்வொரு படம் நடித்து முடித்து அது ரிலீஸ் ஆகும் முன்னரோ அல்லது ரிலீஸ் ஆன பின்னரோ ரஜினிகாந்த் இமயமலைக்கு பயணிப்பது வழக்கம். நீங்கள் அடிக்கடி ரஜினிகாந்த் அவரோட நீங்கள் வந்து பாபாஜி கேவுக்கு போயிருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக சமீபத்தில் எப்போ போனீங்க? நான் ரஜினியோட வந்து அக்டோபர் மாதத்தில் எந்திரன் படத்தை முடித்தோடனே நான் ரஜினிகாந்த் இன்னொரு ரிலேட்டிவோடு சேர்த்து அவர் வந்து எந்திரன் சக்ஸஸ் ஆனோன்னு அதுக்கு வந்து எப்படியாவது பாபாஜி பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னார். சமீபத்தில் மிகப்பெரிய பொருட்செலவுடன் சூப்பர் ஸ்டார் நடித்து வெளியான எந்திரன் திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது. வழக்கம் போல அவரது நண்பர் ஹரி மற்றும் சிலருடன் பாபாஜிக்கு நன்றி தெரிவித்து ஆசி பெற இமயமலைக்கு புறப்பட்டார் ரஜினிகாந்த். அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போவதற்கு முன்பாகவே இந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தார். திரைப்படங்களில் மட்டுமே ரஜினிகாந்த் விதவிதமான மேக்கப்புகளுடனும் உடைகளுடனும் பலம் வருவார். மற்றபடி சாதாரணமாக பொது இடங்களுக்கு அவர் வரும்போது வெறும் வெள்ளை ஜிப்பா மட்டுமே அணிந்து சிம்பிளாக வருவார். ஆனால் இமயமலை பாபாஜி குகைக்கு செல்லும் போது மகானைப் போலவே மாறிவிடுவார் சூப்பர் ஸ்டார்.